ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எப்பயும் சொல்கிறதான் எப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டு சுமி இருக்கா இல்லையா, அவள் கூட தான் பேசிகிட்டு இருக்கா. ஏ இந்த மாதிரி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்குடி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது அவள் என்ன சொல்கிறான்னா, நிறைய டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு காட்டிடும், ஆனால் அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். நீ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பையன்கிட்ட இதை சொல்லிட்டியா அப்படின்னு சுமி கேட்குறா. இவ இன்னும் சொல்லலை அப்படின்னும் போது, நீ என்ன லூஸா, அவன்கிட்டையும் ஃபஸ்ட்டு சொல்லு, இதை வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்டையுமே வந்து நீ டிஸ்கஸ் பண்ணணும், நீயாவே தனிச்சியாக எதுவுமே முடிவு எடுக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறா. ஐயோ நான் பண்ண தப்பு என்ன பண்ண பாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன தான் பண்ண போகிறேன் இதுக்கு மேலேன்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன், என்னோடய ஆஃபீஸில் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டை விடவும் எங்கள் ஆஃபீஸில் பாஸ் இருக்கா பார்த்தியா, அவள் ஒரு ராட்சசி, சும்மாவே என்னை சும்மா விட மாட்டா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை கண்டிப்பாக வேலையை விட்டே போகணும்னு சொல்லிடுவா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போ, ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறமா நீ குழம்பிக்கோ, இப்போ அதுக்குள்ளேயே வந்து உன் மண்டையை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அதுக்குள்ளேயே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், அபார்ஷன் பண்ணால் என்னென்ன பின்விளைவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் தான் நிறைய விஷயம் போட்டிருப்பான் இல்லையா, தலைவலின்னு போட்டிருந்தாவே அது உங்களுக்கு மூளையில் கேன்சர் வர்றதுக்கான ரீசனாக இருக்கும் அப்படின்னு தான் கூகுளில் போட்டிருப்பான். அந்த மாதிரி இவ பார்த்த உடனே ப்ளீடிங் நிற்கவே நிற்காது, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தைய பிறக்காமல் கூட போயிடலாம் அப்படின்லாம் போட்டிருக்கிறது பார்த்து இவ பயந்துடுறா. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, ஹீரோ வந்துட்டு வேலையில் ஈடுபாடாகவே இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். எல்லாத்தையும் மேனேஜர் பாக்குறாரு, டே உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, வேலையில ஏன்டா ஈடுபாடு இல்லாம இப்படி சும்மாவே வரிச்சு வரிச்சு பாத்துட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. அப்ப அங்க ஒர்க் பண்ற லேடி ஒருத்தவங்களும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, எப்பவுமே துரு துருன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பியே, உனக்கு என்னதான் ஆச்சு, இப்பெல்லாம் நீ கொஞ்ச நாளா சரியாவே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிண்டலா சொல்றாங்க. ஹீரோடனே அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறான். டே நான் சும்மா தாண்டா கேட்டேன், உண்மையாவே உனக்கு லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ஒரு பொண்ணு மேல எனக்கு க்ரஷ் இருந்தது, ஒன் சைடு லவ்னு கூட சொல்லலாம், பட் ஆனா அந்த பொண்ணு என்ன 2வது முறைய அதை ரொம்ப மோசமா ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதுதான் எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு, ரொம்ப ஃபீலிங்காவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. டாக்டரும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, 9 வீக்ஸ் வந்து ஹீரோயின் கன்சீவா இருக்கான்றத காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. மேடம் உண்மையாவே கன்ஃபார்மா நான் கன்சீவா தான் இருக்கேனா, இதுல மிஸ்டேக் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அவங்க ஏமா ஏதோ நீ தான் பாக்குறியம்மா, இதுதான் குழந்தையோட ஹார்ட் பீட், இதுல என்ன வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு இருக்கு, நீ கன்ஃபார்மா பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இதை பார், அபார்ஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது, நீ நல்லா யோசித்துக்கோ, இப்போதைக்கு வந்துட்டு நீ உடனே அவசரப்பட வேணாம், உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, டைம் எடுத்து நீ ஃபுல்லா கன்ஃபார்மா டிசைட் பண்ணிக்கிட்டு நீ வந்து யார் கூட இருந்தியோ இந்த குழந்தையோட அப்பா யாரோ அவங்க கிட்டயும் சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிடுறான், அதுல வந்து ஹீரோவோட பேரு போட்டு ஹீரோவோட சீலும் இருக்கணும்னு போட்டிருக்கு. அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா, இருந்தாலும் அவளுக்கு தயக்கமாவே இருக்கு, ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே மாட்டா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணிட்டு செம்ம ஜாலியான கப்பல் போல அவங்க இவள செம்மையா கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. இவ வந்து மூட் ஆஃபா இருக்கிறதுனால ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி நாங்க வந்துட்டு வரோம், உனக்கு வந்து சில பிக்கல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு வேண்டாம், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க வந்து என்ன தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல புல்லட் ட்ரெயின்ல தானே வரப்போறோம், நாங்க சட்டுன்னு வந்துட்டு சட்டுன்னு போயிடுறோம் அப்படின்னு இவங்க கம்பல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவ வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி போனையே கட் பண்ணிடுறா. அவங்க அப்பா மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. அவ தான் கட் பண்ணிட்டு போயிட்டாலே, மரியாதையே இல்லாம அவளுக்கு எதுக்கு திருப்பி கால் பண்ணணும் சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ஆபீஸ்லயுமே ஹெவியா ஒர்க் இருக்கு, பட் ஆனா ஹீரோயினால சரியா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் புதுசா வந்திருக்க
இருக்க பொண்ணு வந்துட்டு அவ சமயம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா, கூட வேலை செய்யற பையன் வந்துட்டு உங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்லி குடுக்கறான். எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபியை பாக்குறா. காஃபியை பார்த்த உடனே அவளுக்கு குமட்டல் வந்துடுது. அவ குமட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே எழுந்து வேக வேகமா ஓடுறா. அதை வந்துட்டு நம்ம கிஜிமா வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க டவுட்ஃபுல்லா. அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வர அப்ப ஏஷி பாக்குறாரு. பார்த்த உடனே என்னம்மா நீ கலக்கெல்லாம் சூப்பரா முன்னேறி போயிட்டே இருக்க போல இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார் நல்லாதான் போயிட்டு இருக்கு வேலை அப்படின்னு இவ்வளவு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிஜிமா கூட வேலை செய்யறதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு, அவ ஓகேயா இல்ல உன்கிட்ட ரொம்ப திமிர் காட்டுறாள் அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ அதெல்லாம் நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட வந்து கத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றா. சரி உனக்கு எதனா வேணும் இல்ல உனக்கு எதனா ப்ராப்ளம்னா கண்டிப்பா என்ன கூப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிஜிமா மறுபடியும் உள்ள வரா. வரும்போது உன்னோட டேபிள் என்ன என்னவோ புயல் அடிச்சு வீசின மாதிரி இருக்கு, உன்னோட டேபிள் ஏன் இவ்வளவு கண்டாவியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நீ போட்டிருக்க டாப்ஸுக்கும் நீ போட்டிருக்க நெக்லஸுக்கும் சுத்தமா சூட்டே ஆகல, காம்பினேஷனே இல்லாம கேவலமா போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சரியான அரைக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த செயினை கழட்டி கடாசுறா. நம்ம ஹீரோவையும் அவங்களோட அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் தங்கச்சியோட குழந்தை 9 மாசம்தான் ஆகுது, ஆல்ரெடி அவ பேசுறாளாம் அப்படின்னும் போது, என்னது 9 மாசம் குழந்தை எப்படிமா பேசும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இந்த பொண்ணுங்களே அப்படிதான்ப்பா, ரொம்ப வாயாடிங்களா இருப்பாங்கல்ல அதனாலதான் சீக்கிரமா பேசிடுவாங்க, பையனுங்க தான் 3 வயசு 4 வயசு வரைக்குமே உம்மனா கொட்ட மாதிரி பேசாமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இவனும் அப்படியே பொறுமையா தனியா எடுத்துட்டு வந்து பேசுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் வந்து உன்னை பாக்கணும் அப்படின்னு, என்ன பாக்கணுமா என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேக்குறான். இல்ல நீ நேர்ல வா, நான் நேர்ல உன்கிட்ட பேசுறேன், சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேட்கும் போது, ஹீரோவும் நான் 2 மணிக்கு மேல ஃப்ரீயா தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். சரி என்னோட பிளேஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். என்னது உன் பிளேஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து கத்திடறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது அவங்க அம்மா அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாக்குறான். அவங்க வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அவ்வளவுதான் ஹீரோக்கு அடி கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி அவன் என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டு வெற்றி குறியா போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா இதை எல்லாத்தையும் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, யார்டா போன்ல அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுனா ஏண்ட காது மூக்கு கண்ணோ எல்லாம் அப்படி ஒரு செவப்பான செவப்பா செவந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, அம்மாங்கெல்லாம் இதெல்லாம் கண்டும் காணாம இருப்பாங்க, நீ காதுல வாங்காத மாதிரி இரு, எதுக்காக நீ என்கிட்ட வெக்கமே இல்லாம இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வைக்கப்பட்டு மூஞ்ச முடிக்கிறான். சாட்டர்டே ஹீரோவும் ஹீரோயினை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அவனுக்கு எங்க உட்காருதுன்னு தான் தெரியல, எல்லா இடமும் குப்பையா இருக்கு, நான் கொஞ்சம் பிஸியாவே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்படிதான் குப்பையா வச்சிருப்பேன், தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு ஒன்னு. சேச்சே எனக்கு குப்பையா இருந்தா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என்ன உள்ள கூப்பிட்ட பத்தியா அதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு கூப்பிடுற அளவு அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, காஃபி டேல எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இதுல உன்னோட சைன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் போதுதான் அவன் ஒத்து கவனிக்கிறான். என்னடா இது அப்படின்னு, என்னால இந்த குழந்தைய பெத்துக்க முடியாது, தயவு செஞ்சு வந்து நீ இதுல சைன் போட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்னது நீ பிரெக்னண்டா இருக்கியா, நான் அப்பாவாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமா கேக்குறான். இது ஏண்டா நான் இவ்வளவு நேரமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன கேக்குற, ஆமா உண்மைதான் நான் பிரெக்னண்டா இருக்கேன், பட் ஆனா என்னால இந்த குழந்தைய பெத்துக்க முடியாது, எனக்கு என்னோட லைஃப்ல நிறைய கோல் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணணும், இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு சைன் பண்ணு அப்படின்னு சொல்றா. இவன் ரொம்ப சோகமாயிடறான் அவ அப்படி சொன்ன உடனே. அவ என்ன சொல்றானா, இதுக்கு மேல வேற எதுவும் பெருசா உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், ஜஸ்ட் நீ சைன் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறான், இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன், நீ உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நானே இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன், நீ ஜஸ்ட் பெத்து மட்டும் கொடுத்துட்டீனா போதும், அதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். உண்மையாவே கேக்குறான், பைத்தியமா நீ, நமக்கு கல்யாணம் ஆகல, அது மட்டும் இல்லாம நீயும் நானும் லவ் பண்ணல, இந்த குழந்தைய மட்டும் பெத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம 10 மாசமும் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியுமா, இப்பவே வந்துட்டு காலையில எனக்கு எழுந்த உடனே வாந்தி வருது,
ஆஃபீஸில் வேலை செய்யும் போது வாந்தி வருது, தலை சுத்துது, எனக்கு வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கு, என்னால் மோஷன் சரியாக போக முடியல, ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுல எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது தெரியுமா, ஒர்க்கிங் உமனாக நான் வேலைக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போ இருக்கிற மென்டல் டென்ஷனில் என்னால் கண்டிப்பாகவே வந்து குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. அந்த டைமுக்கு காலிங் பெல் அடிக்குது. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு செம ஆத்திரமா ஹீரோயின் போய் நின்று பார்த்தா, ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்து நின்றுட்டு கையாட்டிட்டு இருக்காங்க. ஹாய், சீக்கிரம் கதவை தோற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த திங்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்க தான் வந்தோம், ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே மாட்டேற, ஆன்சர் பண்ணாம கட் பண்ணி விட்டுறேன், அதனாலதான் நாங்களே நேரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அப்போ நீ யார்ப்பா தம்பி அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அப்படியே முட்டியெல்லாம் போட்டு ரொம்ப மரியாதையா, நானும் அவளும் காலேஜ்ல இருந்து ஒன்னாதான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மலா தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் எப்பவும் அவ கூடியே இருப்பேன், அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவேன், எந்த நேரத்திலயும் அவளை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், நானே எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு அடிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருக்கா, அட பாவி என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்றான், ஐயோ நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாமா அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி சண்டை எதுனா போட்டுட்டியா, அதனாலதான் வந்து இவனை திட்டிட்டு இருக்கியா, இவனை வந்து உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லவே இல்லம்மா, உண்மையா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் அவங்க அம்மா பாத்துடுறாங்க. என்னது நீ பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரே கத்து கத்துறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு இவ்வளோ ஏதோ சொல்றதுக்கு வர அவங்க அப்பா, என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதுக்கு மேல டென்ஷன் ஆகுறாரு. அவங்க அப்பா ஹீரோ பார்த்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளவுதான், அவன் தெரு தெருன்னு முழிக்கிறான், ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு. அப்ப ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க, இதுக்காக தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், அவங்க அப்பா செம்ம ஜாலியா இருந்தாரு. ஐயோ நான் தாத்தா ஆக போறேன், எனக்கு பேரு குழந்தை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையா என்ஜாய் பண்றாரு. இவங்க அம்மாவும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க, ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏய் அப்பனா உன் கல்யாணத்துல நீ வயிறெல்லாம் பெருசாயி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் டைட்டா போட முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அம்மா என்னமா இது உங்க ரியாக்ஷன், ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. எதுக்கு நாங்க ஓல்டு ஃபேஷனா இருக்கட்டும், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் புள்ள பெத்துக்கணுமா என்ன, நீ புள்ள பெத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனுமே ஆமா எனக்கு குழந்தை வேணும், எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும், நான் இவளையும் அந்த குழந்தையையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், எந்த ஒரு நேரத்திலையும் அவங்களை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைலாக் பேச ஆரம்பிச்சிடறான். இவா அடப்பாவி சும்மா இரண்டா அப்படின்னு எஸ் ஜே சூர்யா மாதிரி டென்ஷன் ஆகுறா. ஐயோ மாப்பிள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு, மாப்பிள்ள பையனோ பொண்ணோ எதா இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சுக்கிட்டு அவர் விட மாட்டுறாரு. இதை எல்லாத்தையும் மறுநாள் சுமிக்கிட்டு போய் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே அவ என்ன சொல்றானா, ஒருவேளை அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலடி, அவன் யோசித்து பாரு, உங்க அப்பா அம்மா எதிர்க்க எவ்வளவு வந்து கூலா இதெல்லாம் பேசியிருக்கான், அதனால கண்டிப்பா அவன் நல்லவனா தான் இருப்பான், நான் வேணா அவன் வேலை செய்யற இடத்துக்கு போய் உனக்காக செக் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே வந்துட்டு ஹீரோவோட கடையில தான் நின்னுட்டு இருக்கான், அவனும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான், இவனும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா. சுமி வந்துடுறா. வந்த உடனே அவன் என்ன சொல்றானா, ஏய் உண்மையாவே அவன் ரொம்ப நல்லவன்டி, சான்ஸே இல்ல, அவன் ரொம்ப இன்னசென்ட் வேற, நீ தான் ஏமாத்தனா ஏமாத்தனும் அவனை, மத்தபடி அவன் கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா டம்மி பீஸ் ஆகிட்டாங்க. அந்த புதுசா வந்த பொண்ணு வந்து செமையா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கா. ஹீரோயின் எப்படியோ வந்து கிஜிமா கிட்ட க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அவளோட பர்சனல் லைஃப் எல்லாம் கேக்குறா. என்ன மேம் உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் வருது, ஆனா நீங்க எதுக்குமே வந்து பதிலே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னும் போது, நான் எதுக்காக என்னோட பிரைவேட் லைஃப பத்தி உன்கிட்ட சொல்லணும், உன்னோட வேலை இங்க வேலை செய்யறதுக்கு தானே நீ வந்த, இல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்க வந்தியா, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த சீன்லயே சேன காட்டுறாங்க. அவன் வந்துட்டு நம்ம கிஜிமா கிட்ட பேசிட்டு இருக்கான், நீங்க வந்து பேபிஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா, அதுல வந்து நானும் டைப் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். உடனே அவளுமே வந்து ஓகேன்னு சொல்ற மாதிரி தான் சொல்றா. இங்க நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டு வாசல்லயே வந்து ஒரு பெரிய பை தொங்குது. பார்த்தா அதுல வந்து நிறைய நல்ல நல்ல பொருள் எல்லாம் இருக்கு, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா அது இதுன்னு எக்கச்சக்கமா இவனுக்கு வாங்கி வச்சுட்டு அதுல ஒரு நோட்டும் எழுதி வச்சிருக்கான்.
இதை பத்தியும் கவலைப்படாத, ரிலாக்ஸா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இரு. உனக்கு எதுனா ஹெல்ப் வேணும், வீட்டை கிளீன் பண்ணணும், வீட்டு வேலை எதுனா இருந்தா என்ன கூப்பிடு, நான் வந்து கண்டிப்பா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கோம். மறுநாள் வந்துட்டு கிஜிமாவும் நம்ம ஹீரோயினும் வந்து சில அம்மாங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட கஷ்டம், அதுக்கப்புறமா அவங்களோட ஹாப்பினஸ், எது எதுக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களோட குழந்தைங்களை வந்து அவங்க எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே போச்சு, நான் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை, என்ன கஷ்டம் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். ஸோ ஒரு ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருக்கா. டெய்லியும் ரெகுலராக வீட்டுக்கு வந்துடுறான் ஹீரோ. ஃபுல்லாக வீட்டை கிளீன் பண்ணுறதுலேருந்து, பாத்திரத்தை கழுவுறதுலேருந்து, துணியை துவைக்கிறதுலேருந்து, இவளுக்கு குக் பண்ணி தர்றதுலேருந்து எல்லாமே ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னோட டெய்லி லைஃபே வந்துட்டு ரொம்ப மாறின மாதிரி இருக்கு, நான் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், லைஃபே டோட்டலாக மாறின மாதிரி இருக்கு, ஆனால் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு, நீ எனக்காக வந்து நிறைய செஞ்சிருக்க, அதனால எனக்கு அது சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபார்ம் கொடுத்தா இல்லையா, அதில் சைன் போடாமல் அதை திருப்பி ஹீரோயின் கிட்டேயே அவன் கொடுத்துட்றான். ஹீரோயின் வந்துட்டு கோவப்படுறா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, என்னால் ரொம்ப கஷ்டம், என்னோட கெரியரை விட்டுட்டு இந்த குழந்தையை பெற்றுக்க முடியாது, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, நான் உன்கிட்ட ஆல்ரெடி கேட்டேன், தயவு செஞ்சு சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு, ஏன் நீ சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து கிஜிமாவோட டிபார்ட்மெண்ட்டில் நான் சேரும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றுறது, குழந்தை பெற்றுக்கிறது, இதிலெல்லாம் எனக்கு கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த மாதிரி எதுனா உனக்கு ஐடியா இருந்ததுன்னா போயிடுன்னு சொல்லிட்டு, பட் இப்போதைக்கு நான் வந்து இதை பற்றி அவங்க கிட்ட சொல்லக்கூட முடியாது, நீ எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினும் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறா. மறுநாள் ஆஃபீஸில் ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த புது பொண்ணு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியே இருக்கு இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கரெக்டாக கிஜிமா வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாரு உனக்கு உடம்பு முடியலன்னா எழுந்து கிளம்பு, தயவு செஞ்சு என்னை டென்ஷன் பார்த்துட்டு இருக்காத, எனக்கு வேலை தான் முக்கியம், நீ இன்னைக்கு பேசாமல் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறா. கிளம்பிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், நான் அபார்ஷன் பண்ண போகிறேன், நீ எனக்கு சைன் போட்டு தரல, ஆனால் உன்னோட சைனை நானே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு இங்கே டென்ஷன் ஆயிடுது, தயவு செஞ்சு நான் வராம நீ உள்ள போயிடாத, அங்கேயே எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா கிளம்புறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் வயிறு தடவி பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க, அங்க குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோயின் கிளம்பி அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். இவன் வீட்டு வாசல்லயே உட்காந்துட்டு இருக்கான். இவன் அப்படியே எழுந்து ஷாக்கா பாக்குறான், ஹீரோயின் என்ன பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அங்க போனேன், ஆனா என்னால பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நான் அதனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்காக இதை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், நீ அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லாத, எனக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் நாளைக்கோ இல்லை நாள் நினைக்கோ மறுபடியும் போய் கண்டிப்பா இதை பண்ணிடுவேன், என்னால சுத்தமாவே முடியாது. அவ்வளவுதான் ஹீரோ ரேடியா பல்டி அடிச்சு காலையே விழுந்துடுறான். தயவு செஞ்சு எனக்காக நீ வந்துட்டு என்னோட குழந்தைய பத்திரமா எனக்கு கொடுத்துரு, நான் அதை லைஃப் லாங் பாத்துக்கிறேன், எனக்கு வேற எதை பத்தியும் கவலை கிடையாது, அதை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், ஏன் நான் உன்னையும் அந்த குழந்தையும் ரெண்டு பேரையுமே ரொம்ப நல்லபடியா பாத்துப்பேன், தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. இதோட இந்த செகண்ட் எபிசோடு முடிக்கிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.